வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெளிகளில் கண்ட காதல் எபிசோட் 43. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அட் நைட் பாரு நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆதிக்கு தூக்கம் வராமல் இருக்காரு. பாரு வேகமாக அப்பான்னு கத்துறா. ஆதிக்கு அந்த சவுண்ட் கேட்குது. மற்றவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கனால யாரும் வரல. ஆதி தான் பாரு பக்கம் வேகமாக வராரு. பாரு ரூம் கிளாக்ல இல்லை, ஸோ உள்ள வந்து பார்க்குறாரு. பாரு கண்ணை இறுக்கி மூடிட்டு அப்பா நடரா. ஆதி பாரு பாரு என்னாச்சு? பாரு அவர் கை இறுக்கி பிடிச்சிட்டு அப்பா பயமாக இருக்குப்பான்னு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அழறா. ஆதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாரு கை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஆதி அம்மு என்னாச்சுடா ஆதி அப்படி சொன்னதும் பாரு வேகமாக அப்பான்னு ஹக் பண்ணிக்கிறான். ஆதி உள்ளுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வருது, அவளை அப்படியே தட்டி கொடுக்குறாரு. ஆனால் ஆதி ஹக் பண்ணல. பாரு அப்போ ஆதி ஃபேஸை பார்க்குறான். அப்போ தான் அவளுக்கு ஆதி ஞாபகம் வருது. டக்குனு ரிலீஸ் ஆகிறா. ஆதிக்கு புரியுது. ஸோ அமைதியாக என்னாச்சம்மோ ஆதிக்கு பாருவை அம்மா குட்டின்னு கூப்பிட்டு தான் கண்ணில் தண்ணி வருது. ஆதி ஏன் அழறப்ப? பாரு இல்லை என்ன அப்பா தான் இப்படி கூப்பிடுவார் அம்மா குட்டின்னா தான். ஆதி அப்பா அப்படி கூப்பிட வேண்டான்னு சொல்லி நான் கூப்பிடல. பாரு இல்லை இல்லை நீ அப்படியே கூப்பிடு, நீ கூப்பிடும் போது என் அப்பா கூட இருக்க மாதிரி இருக்கு. ஆதி பாருவை பார்க்குறாரு. ஆதி ஆமாம் இப்படி பயந்து கத்துனேன். பாருக்கு ஆதி இப்படி கேட்டதும் அவளுக்கு பயம் வருது. உடனே ஆதிக்கையே பிடிச்சிக்கிறான். ஆதிக்கு பயந்துருக்கான்னு புரியுது. ஒன்றும் இல்லாமோ இப்போ எதுக்கு பயப்படுற? பாரு மார்னிங் நடந்தது பயமாக இருக்குது, அதுவும் தூங்குறப்ப என்னை யாரோ டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதான் கத்திட்டேன். என் அப்பா இருந்தால் இப்படி நடக்காதில்ல, அவர் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லியிருப்பார்ல. ஆதி கஷ்டமாக இருக்கு. ஆதி அவ கையை பிடிச்சி இனி உனக்கு நான் இருக்க அம்மா குட்டி, யார் வந்தால் என்னை தாண்டி தான் உங்கள்கிட்ட வரணும். பாரு ஆதியை பார்க்குறான். ஆதி என்ன இப்படி பார்க்குறேன்? பாரு ஒன்றும் இல்லை. ஆதி சரிவா டைம் வச்சு தூங்கலாம். பாரு முழிக்கிறான். ஆதி என்ன முழிக்கிற? பாரு இல்லை நீங்களும். ஆதிக்கு புரியுது ஆனால் காட்டிக்காம. நானும் பாரு இல்லை நீங்களும் இங்கே படுத்துக்கிறீங்களா? ஆதி ஆமாம் என் மேல் நம்பிக்கை இல்லையா? பாரு என்னை விட உங்கள் மேல் நம்பிக்கை இருக்குது. ஆதி அப்புறம் என்னவான்னு ஆதி படுத்துட்டு பாரு ஒரு ஹாம்ஸில் படுக்க வச்சு தட்டி கொடுக்குறாரு. பாருக்கு அவங்க அப்பா கூட இருக்க போயிருக்க செக்யூரிட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறா. அவளே ஏரியம் ஆதி ஹக் பண்ணி தூங்குறான். ஆதி தட்டி கொடுக்குறாரு. ஆதி மெயின் வேஸ் நீ அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு புரியுது. ஆனால் சீக்கிரமும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி உனக்கு அப்பா அம்மாவா நான் எப்போ உனக்கு இருப்பேன் அம்முக்குட்டி. ஐ லவ் யூ அம்முக்குட்டி. ஃபோர் ஹெட்ல கிஸ் பண்ணுறாரு. பாரு தூக்கத்திலேயே ஐ லவ் யூ அப்பான்னு ஆதி இறுக்கி ஹக் பண்ணி தூங்குறான். அப்படி அந்த டே பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆதி ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுறாரு. பாருவை பார்த்து குட் மார்னிங் அம்முக்குட்டின்னு ஃபோர் ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அவளை கம்ஃபர்டபுளாக ஃபில்லோவில் படுக்க வச்சுட்டு பிளாங்கெட்டால் போத்தி விட்டுட்டு வெளியே போகிறாரு. வெளியே போகிறப்ப ஷாம் ஆதி பார்க்குறாரு. ஷாம் இன்வெஸ் இவையே பாப்பா ரூம்லேருந்து வரான், எப்போ போன இவன் யோசிச்சுட்ருக்காரு. ஆதி டே எருமை மாடு என்னடா இப்படி யோசிக்கிறேன்? ஷாம் ஒன்றும் இல்லை நீ எப்போ பாப்பா ரூமுக்கு போன இப்போ வர அதான் யோசிக்கிறேன். ஆதி அதை எங்கிட்டே கேட்டால் நான் சொல்ல மாட்டேனா? ஷாம் சரி சொல். ஆதி இல்லிக்காத சொல்கிறேன் நைட் நடந்தது எல்லாமே சொல்கிறேன். ஷாமுக்கு கஷ்டமாக இருக்குது. ஷாம் அப்படின்னு குழந்தடா அவளை பிரிஞ்சிலிருந்து அவளுக்கு எப்படி இருந்திருக்குன்னு புரியுது. ஷாம் கன்ஃபியூஸ். ஆனால் அவளுக்கு ஒரே மருந்து நீ மட்டும்தான். சீக்கிரம் லவ் சொல்லி அவளை உனக்கு கனவுல மாற்றிக்கிட்டா ப்ளீஸ். ஆதி டே இதுக்கிட்டா ப்ளீஸ்னு தான் சொல்கிறேன். நான் அதே தான் நினைக்கிறேன், சீக்கிரமாக சொல்கிறேன். இன்னைக்கு டே சென்னை போகிறோம்ல, ஸோ சீக்கிரம் ஒரு நாள் பார்த்து சொல்கிறேண்டா. ஷாம் சரிடா அம்மா வேறு ஷாப்பிங் போகணுன்னு சொன்னாங்க, கிளம்பு. அங்கே போயிட்டு வந்து நைட் ஊருக்கு போகணுண்டா. ஆதி சரி. ஷாம் சரி நீ ரெடியாகு நான் போய் பாப்பா எழுப்புறேன். ஆதி சரிடான்னு போகிறாரு. ஷாம் பாரு ரூமுக்கு போகிறாரு. பாரு பிளாங்கெட் இழுத்து பிடிச்சி குழந்த மாதிரி குறுகி படுத்திருக்கான். ஷாம் பாப்பு வேக்கப் ஆகு டைம் ஆச்சு கிளம்பலாம். பாரு ஆதி நினச்சிட்டு இன்னும் 5 மினிட்ஸ் ஆப்பான்னு ஷாம் மடியில் படுத்துக்கிறான். ஷாம் சிரிச்சிட்டு அவர் தலையை நீவி கொடுக்குறாரு. ஷாம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பாரு எழுப்புறாரு. பாப்பு பாரு எழுந்திருக்கிற மாதிரி தெரில, அவ கையை நறுக்குன்னு கிள்ளி வச்சிடுறாரு. பாரு அப்பான்னு கத்திட்டு எழுந்திருக்கிறா. ஆதி ரெடி ஆகிட்டு வெளியே வர சத்தம் கேட்க வேகமாக பாரு ரூமுக்கு வராரு. ஆதி அம்மு குட்டி என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே உள்ளே வராரு.
பாரு அப்போதான் ஷாமை பார்க்குறா. ஷாம் சிரிச்சிட்டு நிற்கிறாரு. பாரு ஆதிக்கிட்ட போய் குழந்த போல ஆதி அவன் கிளி விட்டுட்டான்னு சொல்கிறா. ஆதி ஷாமை மறுக்கிறாரு. ஷாம் பால் ஸ்மெயில் பண்ணுறாரு. பாரு வலிக்குது ஆதின்னு கையை காட்டுறான். ஆதி பார்த்து ஷாமை கோபமாக பார்க்குறாரு. ஷாமை இன்வேஸ் அடியாத்தி இவன் எப்படி முறைக்கிறான்? ஆதி ஏண்டா கொஞ்சமாக சரிவு இருக்காடா உனக்கு, இவ்வளோ எழுப்பு விட்டது தப்பாக போச்சு. ஷாம் என்னன்னு புரியாமல் பார்க்குறாரு. ஆதி அப்பா அப்படி முழிக்கிற இங்கே பாருன்னு பாரு கையை காட்டுறாரு. அவகை நல்லா ரெட்டாக இருக்கு. ஷாம் ஷாக்கா கையை பார்க்குறாரு. பாரு கை ரெட்டாக இருக்கு. அதை பார்த்தது ஷாம் கண்ணில் தண்ணி வருது. ஷாம் சாரி பாப்பா தெரியாமல் கிள்ளிட்டேன். பாரு பரவாயில்ல பப்ளி. ஷாம் சரி நீ போய் ரெடியாக போன்னு திரும்பி பார்க்குறாரு. ஆதி முறைச்சிட்டு நிற்கிறாரு. ஷாம் ஆதி தெரியாமல் பண்ணிட்டேன். ஆதி அப்படின்னு ஷாம் வாயை போட்டுட்டு அவர் வயிற்றில் ஒரு பஞ்ச் பண்ணுறாரு. ஷாம் கத்த முடியல, அவர் கண் கலங்குது. பாரு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வர என்ன பப்ளி கண்ணால் கலங்கியிருக்கு. ஷாம் ஆதி பார்க்குறாரு. ஆதி சொன்ன கொன்றுன்னு கண்ணால் மிரட்டுறாரு. ஷாம் இன்வேஸ் என்ன கொன்றுவானா ஒரு கில்லுக்கு இவ்வளோ பெரிய அடி, இதில் இது வேறையா? ஷாம் ஆ பாப்போம் ஒன்றும் இல்லடா. பாரு சரி பப்ளி. ஆதி சரி அம்மா கூட்டி ரெடி ஆகிட்டு வா, நாங்கள் கீழே இருக்கோம். பாரு சரி ஆதி. ஆதி சரின்னு ஷாமை கூட்டிகிட்டு இல்லை இழுத்துட்டு போகிறாரு. ஷாம் வெளியில் வந்து ஏன் இப்படி அடித்தேன்? ஆதி பின்ன என் பொண்டாட்டி அளவு வச்சு இல்லை, அதான் அவள் கையை பார்த்து எப்படி இருக்குன்னு அதான் அடித்தேன். ஷாம் என்ன பொண்டாட்டியா? ஆதி ஆமாண்டா அறவைக்காடு. ஷாம் என்னமோ பண்ணிட்டான்னு போகிறாரு. ஆதி ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாரு. அனு அழகாக சுட்டி போட்டு வித்யா கூட பேசிகிட்ருக்கான். ஆதி ஷாம் கீழே வராங்க. வித்யா எங்கடா எனக்கு குட்டி வரல? ஷாம் ஏதோ சொல்ல வரக்குள்ள பார் வேகமாக இதோ வந்துட்டேன்னு கீழே ஓடி வரா சின்ன பிள்ளை மாதிரி. ஆதி அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அவள் அழகாக ஒரு ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷனில் சுடி போட்டுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அழகாக வரான். வித்யா சரி டைம் ஆச்சு போகலாமா, எல்லோரும் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வித்யா ஷாமன் ஒரு கார், ஆதி பாரு ஒரு காரில் வராங்க. ஆஃப்டர் சம் டைம் எல்லாருமே ஷாப்கிட்ட வந்துட்டாங்க. எல்லோரும் உள்ளே போகிறாங்க. ஆதி ஷாம் மெயின் செக்ஷனில் பார்த்துட்ருக்காங்க. பாரானு லெஹங்கா பார்க்குறாங்க. ஆதி ஒரு டிஷர்ட் எடுத்துட்டு நான் ட்ரையல் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆதி ஒரு ரூம்குள்ளே போய் போட்டு பார்த்துட்ருக்காரு. பாரு ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, உனக்கு இங்கே என்ன வேலைன்னு திரும்பினு கேட்குறான். ஆதி ஹலோ மிஸ் பார்வதி, இதை நான் உங்ககிட்ட கேட்கணும், பிகாஸ் நீங்கள் இருக்கிறது நான் இருந்த ட்ரெய்லர் ரூமில். பாரு மைண்ட் வைஸ் ஓ நாம தான் தப்பாக வந்துட்டோமோ, பரவாயில்ல நம்ம கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணுவோம். பாரு சரி சரி வெளியே போ, நான் ட்ரெயில் பார்க்கணும். ஆதி பாரா நான் ஏமா போகணும், நீ போ நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். பாரு ஆ இது மிஸ்டர் ஆதியோட ட்ரெய்லர் ரூம்னு எழுதியிருக்கா? இல்லை இல்லை, ஸோ கெட் அவுட். ஆதி ஓ அப்போ ரூம்னு மட்டும் எழுதியிருக்கா என்ன? பாரு இங்கே பார், நான் இப்போ வெளியே போனால் எல்லாரும் பார்ப்பாங்க தப்பாக நினைப்பாங்க. ஆதி ஓ அப்போ நான் இப்போ போனால் மட்டும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா? உங்களுக்கு மட்டும்தான் கருப்பு இருக்கா? பாரு அச்சோ கொள்றானே. ஆதி மவளி இன்னைக்கு நீ மாட்டினியா, உன்னை வச்சு சேரரு. பாரு சரி இப்போ நான் என்ன பண்ண, வெளியே போவா? ஆதி மைன்வேஸ் ஆடுத்தானவே தலையை கொடுக்குதே. பாரு சீக்கிரம் சொல்லி டைம் ஆகுது. ஆதி சொல்றேன்னு ஸ்லோவாக முன்னாடி போடுறாரு. பாரு டோர்கிட்ட நிற்கிறா. ஆதி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்து பின்னாடி நிற்கிறத ஃபீல் பண்ணுறான். தொடரும். That I'm invincible, nobody gonna bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.